வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படிங்கிறது நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லோ கார்பன் ஸ்டீல், அதே மாதிரி மைல்டு ஸ்டீல், கேஸ்ட் அயான், இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படிங்கிறத நம்மளால் வரைய முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸ்லேயும், ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மார்க் பண்ணிக்குவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது லோடு பை ஏரியா, ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு லோடு வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியலில் நம்ம லோடு கொடுக்குறோம். நிறைய லோடு இருக்குது, டென்சைல் லோடு இருக்குது, கம்ப்ரசிவ் லோடு இருக்குது, அதுக்கப்புறம் ஷியர் லோடு இருக்குது, டார்ஷன் லோடு, இந்த மாதிரி எந்த லோடு கொடுத்தீங்கனாலும் அந்த மெட்டீரியல் அதை ஆப்போஸ் பண்ணும். அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அந்த மெட்டீரியல் எலாங்கேட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த். அதாவது ஒரு குறிப்பிட்ட லோடு நம்ம ஒரு மெட்டீரியலுக்கு கொடுக்கும்போது அது என்னாகும், அதோட டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து மைல்டு ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ப்ரொபோஷ்னல் லிமிட் இருக்கும், எலாஸ்டிக் லிமிட் இருக்கும், ஈல்டு பாயிண்ட் இருக்கும், அல்டிமேட் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியாக அந்த மெட்டீரியல் வந்து ஃப்ராக்சர் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெட்டீரியலை டென்சைல் லோடு கொடுப்பாங்க. அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த டென்சைல் லோடை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கடைசியாக அது என்ன ஆகுனா டீஃபார்ம் ஆகும், இல்லைன்னா சடனாக பிரிட்டிலாக ஃப்ராக்சர் ஆகும். ஒன்று எலாஸ்டிக் ஆகி ஃப்ராக்சர் ஆகும், இன்னொன்று பிரிட்டிலாக ஃப்ராக்சர் ஆகும். பிரிட்டில் அப்படின்னா கண்ணாடி எப்படி உடையுதோ அது மாதிரி வந்து உடையும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையில் ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் உடையும். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருந்து இந்த ஸ்ட்ரெயின் ஹார்டனிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ரீஜியன், இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் ரீஜியன். எலாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னா நம்ம லோடை ரிலீஸ் பண்ணிட்டாலும் பழைய நிலைமைக்கு வரும். அதுக்கு அடுத்து பிளாஸ்டிக் ரீஜியன் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வராது, அது டீஃபார்ம் ஆயிரும். இப்போது ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம லோடு கொடுத்தும்போது அது என்னாகும், டீஃபார்ம், அதாவது அதோடய டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியல அப்படின்னா அது பிளாஸ்டிக் டீஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், நெக்கிங் இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிடும். சரி, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், இல்லைனா நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கிறது நம்ம லோடு கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது. ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிறது இனிஷியலாக நம்ம லோடு கொடுக்குறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணுவோம் அந்த லென்த். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் ஒரு பார் நான் எடுத்துருக்கிறேன். இந்த பாரோட லென்த் அப்படிங்கிறது நான் கேபிட்டல் எல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ லென்த் வந்து ஒரு 150 mm இருக்கலாம், இல்லை 250 mm இருக்கலாம், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், நான் வந்து கொடுக்கக்கூடிய லோடு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து விலகி செல்கிற மாதிரி இந்த லோடை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த லோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. டென்சைல் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமுக்கு நம்ம டென்சைல் லோடு தான் அப்ளை பண்ணுவோம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ஸ்மால் எல் அப்படிங்கிறது ஃபைனல் லென்த். நம்ம லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ கேபிட்டல் எல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்மால் எல்லாம் மாறிடுச்சு. கேபிட்டல் எல்லுங்கிறது ஒரு 150 mm அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm சேர்ந்துருக்கும். ஏன்னா லோடு அப்ளை பண்ணிக்கிட்டோம், அது வந்து எலாங்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எலாங்கேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்டில் நெக்கு விழுகும். அதாவது சென்டர் பாயிண்ட்டோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்து மாதிரியான ஒரு பகுதி வந்து குறுகலான பகுதி உருவாகும். அதை வந்து நான் இதில் காட்டல, பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபார் ஏ பர்டிகுலர் மெட்டீரியல். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்.
அது வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் என்ன ஆகும், ரெசிஸ்ட் பண்ணோம். அப்படி நம்ம ரெசிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, அதான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம லோடு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் லென்த்தையும் அதுக்கப்புறம் இனிஷியல் லென்த் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதையும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எவ்வளோ தூரம் அது வந்து எலாங்கேட் ஆச்சு, இல்லை எவ்வளோ தூரம் அது டீஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸோ இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், இது வந்து பியூர் அலுமினியம். நம்ம அலுமினியம் மெட்டல் பார்த்துருப்போம்ல, அந்த அலுமினியத்தோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அந்த அலுமினியத்தோட மெட்டீரியலுக்கு டென்சைல் லோடு கொடுத்து அப்படியே இழுத்துட்டே போய் ஃப்ராக்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு. இது லோ கார்பன் ஸ்டீல். ஸோ ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அல்டிமேட் பாயிண்ட்டெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட்டு, சாரி, லோ கார்பன் ஸ்டீலுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நமக்கு கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா இது மைல்டு ஸ்டீலுக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நான் பார்த்து சொல்லியிருந்தேன், இது வந்து மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். சரி, இப்போ இந்த இதுதான் பாருங்கள், இதுதான் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு ராட் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க, அது துருப்பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரவுண்டு ராடை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் கீழேயும் மேலேயும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரெஸ்ட் பண்ண லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்குவாங்க, இதோட டோட்டல் லென்த்தை மெஷர் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் இனிஷியலாக பட வேண்டிய ப்ரொசீஜர். இதில் பாருங்கள், மேலே ஒரு கிளாம்பு, சி கிளாம்ப் இருக்குது, கீழே ஒரு சி கிளாம்ப் இருக்குது, இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பட்டன் அமுத்தவனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இழுத்துட்டு போகும். இங்கே பாருங்கள், இதுதான் மேலே போகக்கூடிய பாட்டு. ஸோ இங்கே இது வந்து ரீடிங். இப்போ என்ன ஆகும், இது அப்படியே மேலே இழுத்துட்டு போச்சு அப்படின்னா நமக்கு டென்சைல் லோடு க்ரியேட் ஆகும், அதாவது சென்டர் பாயிண்ட்டை விட்டு விலகி செல்லுது லோடு. ஸோ அதனால் மேலே இழுத்துட்டு போனோம் அப்படின்னா அது வந்து டென்சைல் லோடு. ஸோ இந்த யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் டென்சைல் லோடும் கொடுப்பாங்க, கம்ப்ரசிவ் லோடும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டென்சைல் லோடு. இது நம்ம இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ரீடிங் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ராடுன்னு எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு ராடு பார்த்திங்கன்னா 250 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த 250 சென்டிமீட்டர் ராடில் 220 சென்டிமீட்டர் ராடு வந்து விட்டுருக்காங்க, மேலேயும் கீழே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து 250லேருந்து 220 மைனஸ் பண்ணிங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 30 சென்டிமீட்டர்லாம் மேலே வந்து 15 சென்டிமீட்டரும் கீழே 15 சென்டிமீட்டரும் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே வந்து லோடு கொடுக்க போகிறோம். டென்சைல் லோடு தான் கொடுப்பாங்க. டென்சைல் லோடு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் இது, இந்த ராடோட ரவுண்டு ராடோட சென்டர் பாயிண்ட் இது. இதிலிருந்து இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டு விலகி செல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லோடு வந்து டென்சைல் லோடு. ஸோ இந்த மெட்டீரியல் இந்த மிஷினில் டென்சைல் லோடு கொடுப்பாங்க. டென்சைல் லோடு கொடுக்கணுன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், இது என்ன ஆகும், மேலே போகும். ஸோ இந்த பார்ட் வந்து மேலே போகும், இந்த சி கிளாம்ப் மேலே போகும், அதுக்கான ரீடிங் இங்கே நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ டென்சைல் லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த மாதிரி நெக்கு விழுகும். இது பேர் வந்து நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நம்ம அரெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ மெட்டீரியல் நம்ம இழுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி நெக்கு விழுகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்குது. இந்த மெட்டீரியல் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல்னு அர்த்தம். கேஸ்டையான் பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிட்டில்னஸ் இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டி வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. பிரிட்டில்னஸ் சொல்லலாம், எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் பிரிட்டில்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பிரிட்டில்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கேஸ்டையானுக்கு ரொம்ப இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலாங்கேட் ஆகாமல் டக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னா, கண்ணாடி மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து பிரிட்டில் ஃப்ராக்சர். இந்த இடத்துல பாருங்கள், இந்த நெக்கு விழுந்துருக்கு, நெக்கு விழுந்து இதோட நெக்கோட சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி உடஞ்சிது அப்படின்னா அது வந்து டீஃபார்ம்டு ஃப்ராக்சர், டீஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், டயாமீட்டர் ரிடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டயாமீட்டர் ரிடியூஸ் ஆகிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன ஆயிருக்குன்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இந்த ஃப்ராக்சர் எதில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்டு ஸ்டீலில் நடக்கும். பிரிட்டில் ஃப்ராக்சர்லாம் பார்த்திங்கன்னா கேஸ்டையன் பீஸில் நடக்கும். இந்த டீஃபார்ம்டு ஃப்ராக்சர் பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்டீலில் நடக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த பாருங்கள், இந்த இதுதான் நெக்கு, இந்த மாதிரி நெக்கு விழுந்துருக்குது. ஸோ இந்த நெக்கில் நமக்கு யூடிஎம் மிஷினில் நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு ரிடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு ஏரியா வந்து ரிடியூஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறலாம் ப்ராப்ளம்களை கேட்பாங்க. ஸோ கிரிப் செக்ஷனுங்கிறது இதுவும் இதுவும் தான், இந்த ரெண்டு பார்ட்டும் கிரிப் செக்ஷன் பிடிச்சிக்குவாங்க. ஸோ ஓவரால் லென்த் இது,
டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷோல்டர், இது வந்து ஷோல்டர் சொல்லுவாங்க, இது வந்து நெக்குன்னு சொல்லுவாங்க. கேஜ் லென்த் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கேஜ் லென்த் பாருங்க, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றது, நெக்கு விழுந்ததுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்குவாங்க கேஜ் லென்த் அப்படிங்கிறது. ஸோ கேஜ் லென்த்தோட ஸ்பெல்லிங் தப்பாருங்க, GAUGE. ஸோ கேஜ் லென்த்து ஓகே. ஸோ டயாமீட்டர் ஆஃப் வித் அப்படிங்கிறது இந்த ஏரியா, வித் ஆஃப் கிரிப் செக்ஷனுங்கிறது கிரிப் செக்ஷனோட லென்த் இங்கே, சாரி வித் இது ஓகே. இந்த மாதிரி வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃப்ராக்சர் பண்ணி நமக்கு ரீடிங் எடுப்போம். ஸோ இந்த ரீடிங் எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் இருக்குது சரியா. ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் லிமிட்டு, அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு, லோயர் ஈல்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அல்டிமேட் பாயிண்ட்டு, பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 பாயிண்ட் இருக்கும். இந்த 6 பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பிளாட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு கிராஃபை பிளாட் பண்ண முடியும். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ இந்த மாதிரி வரையும் போது பார்த்தீங்கன்னா இந்த வயல் கலரில் இருக்கக்கூடியது ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட். இதுக்குள்ளே இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ரைஸ் டிவைடிங் பை ரன் அது போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்குதுல்ல. அந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், ரன்னில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் நோட் பண்ணிக்கிறோம். அப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது இஇஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ ஸ்மால் இ. ஸோ இது இது மூலமாக நம்ம ஒரு மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நம்ம இந்த மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட் வரைக்கும் பிளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் இந்த யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் யங்ஸ் மாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை வரைவாங்க. அடுத்து வந்து எலாஸ்டிக் லிமிட். இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நேர் விகிதத்தில் இருக்கும். எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்டுக்கும் எலாஸ்டிக் லிமிட்டுக்கும் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது மெட்டீரியல் அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம லோடை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றது தான் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். எப்போனா ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்டுக்குள்ளே, அதாவது சாரி எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயினுக்கு நேர்விதத்தில் இருக்கும். இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட் எலாஸ்டிக் லிமிட் ரெண்டுமே பக்கம்தான் வந்து மெயின் மைனூட்டான பாயிண்டாக தான் இருக்கும். ஹூக்ஸ்லாம் அப்படிங்கிறது தான் இஇஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா யங்ஸ் மாடுலஸை கண்டுபிடிப்பாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட்டில் இந்த பாயிண்ட் எப்படி வரையிறதுனா எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பொதுவாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது லோடு பை ஏரியா. இந்த எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்கக்கூடிய லோடை நம்ம அப்ளை பண்ணி ஒரிஜினல் ஏரியாவை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட்டோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளவு, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளவு, இதை நம்ம மெஷர் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளால் வரைய முடியும். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே மெட்டீரியலில் நம்ம கொடுத்த லோடை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். அதுதான் அந்த எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஈல்டு பாயிண்ட்டில் ரெண்டு பாயிண்ட் இருக்கும், ஒன்று அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு, இன்னொன்று லோயர் ஈல்டு பாயிண்ட். இந்த அப்பர் ஈல்டு பாயிண்ட்டும் லோயர் ஈல்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேலே அந்த பாயிண்ட்டை வச்சோம் அப்படின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு, கீழே அதை தாண்டி கீழே வரும். ஸோ அது வந்து லோயர் ஈல்டு பாயிண்ட். ஸோ ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணுவாங்க. ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிகம்ஸ் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்காக மாறக்கூடிய ரீஜியனில் தான் அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு தான் அந்த ஈல்டு அப்படிங்கிறது. ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது லோடு அட்டு ஈல்டு பாயிண்ட் டிவைடிங் பை ஏரியா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனாலே லோடு பை ஏரியா தான். ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேணும்னா ஈல்டு பாயிண்ட்டில் என்ன லோடு இருக்கோ அதையும் ஏரியாவையும் டிவைட் பண்ணால் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கு. ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இந்த ஆரஞ்சு கலர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ரீஜியன். இந்த ஆரஞ்சு கலர்லேருந்து இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சர் வரைக்கும் ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் ரீஜியனாக இருக்கும். பிளாஸ்டிக் ரீஜியனில் ரெண்டு இருக்கும், ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஒன்று க்ரியேட் ஆகும், நெக்கிங் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இது இந்த இடத்துல இருக்குது. இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நெக்கு க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் உள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெயின் வரும்.
ஸ்ட்ரெஸ்னால் என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த மெட்டீரியல் நம்ம லோடு கொடுக்கறதுனால அது ஒரு ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் மாலிகூல்ஸுக்கு இடையில. அதுதான் அந்த ரீஜியன், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படிங்கிற இந்த ரீஜியன். இந்த பாயிண்டில் அல்டிமேட் பாயிண்ட் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, அல்டிமேட் லோ பாயிண்டில் இருக்கக்கூடிய லோடு டிவைடிங் பை ஏரியா அப்படிங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. சரி, இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து. இதுக்கு மேலே அந்த மெட்டீரியலால் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம லோடு கொடுத்தோம் அப்படின்னா மெட்டீரியல் என்ன ஆகும், தாங்கணும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாங்கும். எப்படி தாங்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் அது என்ன ஆகும், நெக்கு பாவாக ஆரம்பிக்கும். ஸோ நெக்குங்கிறது என்னென்னு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ நெக் அப்படிங்கிறதுல இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நெக்கு கிரியேட் ஆகிட்டே இருந்து ஒரு பாயிண்டில் ஃப்ராக்சர் ஆகிடும். சரி, இப்போ இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இந்த ஃப்ராக்சர் பாயிண்ட்டில் தான் நமக்கு இருக்கும். இதுதான் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ பிரேக்கிங் பாயிண்ட்டில் என்ன லோடு இருக்குதோ அந்த லோடையும் ஏரியாவையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் கிடைச்சிடும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் மெட்டீரியல் பிரேக் ஆகும். ஸோ இப்படி பிரேக் ஆகும்போது தான் நமக்கு ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று பிரிட்டில் மெட்டீரியலாக இருக்குமா, பிரிட்டில் ஃப்ராக்சர் நடக்கும். எலாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டீஃபார்ம்டு ஃப்ராக்சராக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நம்மளால் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து வரைய முடியும். நம்ம இப்போ பார்த்தது மைல்டு ஸ்டீலோட பிஹேவியர். இதே வந்து நம்ம லோ கார்பன் ஸ்டீல் எடுக்கலாம், கேஸ்ட் அயன் எடுக்கலாம், அலுமினியம் எடுக்கலாம். அலுமினியம்லாம் முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கர்வ் வரும் அவ்வளோலாம். இப்போ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பவுமே எலாஸ்டிக் லிமிட்டாக தான் டிசைன்குள்ளே வைப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து லோடு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதனால ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்குது, இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வரைக்கும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே தான் எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் லோட் டிவைடிங் பை ஏரியா அப்படிங்கிறது இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே என்ன லோடு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை ஏரியாவில் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கிடச்சிடும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடிங் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டிசைனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இது. டிசைன் பண்ணும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்ப்பாங்க. சரி, இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், அதோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இது வரைக்கும் நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இது வரைக்கும் தான் எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ அல்டிமேட்டாக இது வரைக்கும் கொடுக்கலாம், ஆனால் ஒர்க்கிங் வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத ஒரு டிசைன் வந்து நல்லா ஃபெயிலர் ஆகுதா இல்லை ரிஜிட்டாக இருக்குமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் டிசைனில். ஸோ அடுத்து லோட் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம லோடு எவ்வளோ தூரம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லோடு டிவைடிங் பை ஒர்க்கிங் லோடு அப்படிங்கிறது. ஸோ அல்டிமேட்டாக எவ்வளோ லோடு கொடுக்கலாம், ஒர்க்கிங் லோடு நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த லோடு ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலுக்கு நம்மளால் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து வரைய முடியும். சரி, இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்னா என்ன, மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குது, இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.